நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர்ஸ், இது மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதுவும் நம்ம தளபதியோடு நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயமாக இருந்தது? அட் த சேம் டைம் ஹவு ஹாப்பி யூஆர்? I have to appreciate Atlee sir and AGS and Vijay sir who has women football ku or a dedication madri kon vandirukanga. Maybe after this I hope many women and girls will come into football. Thank you so much sir, thank you so much Vijay sir. Engalkella or dream come true madri unga kuda irundathu. Thank you AGS, thank you so much. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இதான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லாரும் வந்து பிளேயர்ஸ், ஸோ சூப்பரா விளையாடுவீங்கிறது நல்லா தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம், அதுல வந்து நீங்க நடிக்கணும் செய்யணும் அப்படிங்கும்பொழுது தட் வுட் ஹவ் பீன் வெரி சேலஞ்சிங்ல. ஸ்பெஷலி வந்து டைரக்டரோட பொறுப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி உங்ககிட்ட இருந்து அந்த நடிப்பை வாங்குறதுக்கு. ஸோ உங்களோட டிராவல் டைரக்டர் அட்லியோட எப்படி இருந்துச்சு இந்த படத்துல? எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் இருந்து நான் எப்போவுமே என் அப்பா அம்மாவுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு என்னன்னா, எப்போவுமே வந்துட்டு நாங்கள் கிரவுண்டில் விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் இது வந்து ஷூட்டிங் வரும்போது நாங்கள் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் எங்களுக்கு அட்லீ சார் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஆக்சுவலாக எதுக்குமே நாங்கள் கொஞ்சம் பயப்பட மாதிரி இருந்தோம், ஆனால் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஒன்றும் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம்னு சொன்னார். எப்போவுமே அவர் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு சீக்கிரம் போக மாட்டார். ஆனால் ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக்கோட ரிலீஸ் டேட் அன்றைக்கி அப்போது வந்து என்ன ஆச்சு, அவர் எங்களை வந்துட்டு பார்த்து இருங்க, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 o'clock அந்த மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டார். அப்போது என்ன ஆச்சுன்னா, எங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு பத்திரமா இருங்க, பார்த்துருங்க, ஒழுங்காக பண்ணுங்கள், அவங்க சொல்கிறத கேட்டு இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். விஷ்ணு அண்ணாக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு என்றைக்குமே அவர் விட்டுட்டு போக மாட்டார் அந்த மாதிரி. அன்னைக்கு போனப்போ எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி, இந்த அம்மாங்கெல்லாம் ஊருக்கு போகிறப்போ பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போவாங்கள்ல, பத்திரமா இருங்க, பார்த்துருங்க அப்படின்னு, அந்த மாதிரி எங்களுக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஆஸ் அ ஃபுட்பால் பிளேயராக எங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ மேட்சஸ் விளையாடி இருக்கிறோம், பட் ஃபிலிம்னு பார்க்கும்போது இது எங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் கொடுத்ததுக்கு அட்லீ சாருக்கு அண்ட் விஜய் சாருக்கு ஏஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இப்போ நம்ம மீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிகில்ல நடித்த பிளேயர்ஸ், அதாவது ஒரிஜினல் பிளேயர்ஸ், ஆனால் நடித்தாங்க. இது எவ்வளோ சேலஞ்சிங்காக அவங்களுக்கு இருந்திருக்குமோ அதே மாதிரி நல்ல சூப்பராக நடிக்கிற ஆர்டிஸ்ட் போய் வந்து விளையாடுங்க, ஃபுட்பால் விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் பயங்கரமான விஷயம். ஆமாம். ஸோ இந்த படத்தில் இவங்க கூட நடித்த ரியல் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ், அவங்கள வந்து இப்போ நம்ம அடுத்த மேடைக்கு கூப்பிட போகிறோம். அமிர்தா, அமிர்தா நீங்க தான் வந்து டீம் கேப்டன்ல, போஸ்டர்ல பார்த்தோம், நீங்க எப்படி படத்துக்குள்ள வந்தீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என் வணக்கம். ஸோ நான் ஆக்சுவலி தெரி படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் தி இண்டஸ்ட்ரி. அந்த டைமில் தெரி படம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அட்லீ சார் கிட்டே கேஷுவலாக பேசும் போது நான் சொன்னேன், சார் நான் பாஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்னு. ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு ஹீ கால் மீ, ஹீ செட் மா பிகில் படத்தில் ஃபுட்பால் பிளேயராக நடக்கணும். ஸோ செட் சார், எனக்கு ஃபுட்பால் பற்றி எதுவுமே தெரியாது, பாஸ்கெட் பால் பற்றி தெரியும்னா நான் விளையாடிடுவேன், பட் ஃபுட்பால் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஹீ மோட்டிவேட்டட் மீ, ஹீ செட் நோ யூ கேன் டூ இட். அண்ட் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அட்லீ சார் கிட்டே. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அட்லீ சார் பார்த்தீங்கன்னா, ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் எவ்ரி உமன். அந்த பொண்ணுங்களுக்கு வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. என்ன தான் அவர் செட்டில் அவர் ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருந்தாலும் அந்த ஒரு கேர் இருக்குது. ஸோ தட்ஸ் வெரி ஜென்யூன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்.